வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது நல்லதா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மேல் நாடுகளில் பெண்கள் பெரும்பாலும் ஷார்ட்ஸ் பேண்ட் இந்த மாதிரி அணிவாங்க. ஸோ அதனால் அவங்க பப்ளிக் பிளேஸ் வந்து சிறுநீர் கழிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் நம்ம இந்திய நாட்டில் அப்படி கிடையாது, அவங்க சுலபமாக கழிக்க முடியும். இந்த மேலை நாடுகள் நாகரிகம் என்ற பெயரில் புது புது விஷயங்களாக வந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி கரு கலைப்பு அதாவது டவுச்சிங் அப்படிங்கிற முறையில் வந்து மேலை நாடுகள் வந்து பெண்கள் வந்து உடலூர் வைத்த பிறகு, அதாவது யாருன்னு தெரியாத ஒரு ஆணோட உடலூர் வைத்த பிறகு கர்ப்பமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக டவுச்சிங் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றி அவங்க பிறப்புறுப்பை சுத்தம் செய்வாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து கர்ப்பமாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு அந்த மேலை நாடுகள் வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம நாட்டு பெண்கள் எந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளாவாங்க அப்படின்னு ஒரு தனியாக இதை பற்றின ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் அதே மாதிரி மேலை நாட்டுகள் பெண்கள் வந்து ஷார்ட்ஸு ஃபேண்டு அவங்க அணியிறதால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை பயன்படுத்தி அவங்க நின்றுக்கிட்டே வந்து சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னும், இந்த விஷயத்தை வந்து நிறைய பெண்கள் அங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பப்ளிக் பிளேஸில் இப்படி இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை எடுத்து இந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. இது இப்போ அதிகமான பெண்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. இதனால் பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இது நம்ம நாட்டுக்கு எப்போனா வரலாம், நம்ம நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இதை பற்றின அவேர்னஸை வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் நம்முடைய சேனலை இதை பற்றின நம்ம இப்போவே இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த இதை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, சிறுநீர் வந்து உங்களுடைய மேலில் வந்து படாது, இதனால் உங்களுக்கு வந்து துர்நாற்றம் அடிக்காது, அப்புறம் எந்த விதமான நோய் தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கால்களில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடிபட்டுருந்தா நம்முடைய சிறுநீர், நம்ம சிறுநீர் கழிக்கும் போதோ இல்லை குளிக்கும் போதோ அந்த சிறுநீர் வந்து அந்த புண்கள் மேலே பட்டுச்சுன்னா அந்த புண்கள் விரைவாக குணமாகும். இதுதான் வந்து உண்மை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுநீர் படும்போது இன்ஃபெக்ஷன் ஏற்படும், அடர் அந்த மாதிரி தொற்று நோய் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல் வந்து அவங்க பரப்புகிறாங்க. ஸோ இதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ ரெண்டாவது, இந்த மாதிரி நின்றுக்கிட்டே வந்து பெண்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வந்து அவங்க வந்து நிறைய பெண்களை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லா பெண்களையும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க நார்மலாக எப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்களோ அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் அவங்க எவ்வளோ வால்யூம் ஆஃப் சிறுநீர் வந்து கழிக்கிறாங்க அப்படின்னும், எவ்வளோ வேகமாக வந்து சிறுநீரை கழிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த டிவைஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதும் இப்போ இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான வாட்டர் எல்லாமே கொடுத்துட்டு சில நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நின்றுக்கிட்டே வந்து நீங்கள் சிறுநீர் கழிச்சிங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணாங்க. அதில் அவங்க உட்காந்துக்கிட்டு சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் கழித்த அளவை விட நின்றுக்கிட்டே கழிக்கும் போது அவங்க கம்மியாக தான் கழித்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது அவங்களுடைய சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய முழு சிறுநீர் வந்து பெண்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் போது முழுவதும் வெளியேற்றிவிடும். ஆனால் நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய சிறுநீர் முழுவதும் வெளியேறாது, சிறுநீர்கள் அந்த இடத்துல வந்து தேங்கிடும். ஸோ இது வந்து முதல்ல அவங்க வந்து ஃபஸ்ட் பாயிண்டை வந்து அறிவிச்சாங்க. ரெண்டாவது, ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதாவது எவ்வளோ நேரமாக அவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உட்காந்து சிறுநீர் கழிக்கும் போது அவங்க வேகமாக வந்து சிறுநீரை கழிச்சிட்டாங்களாம், நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிக்கும் போது அவங்க எடுத்துக்கூடிய டைம் வந்து உட்கார்ந்து இருக்கு கழிக்கிறத விட இது கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய ஃப்ளோ வந்து அது அதாவது நம்ம உடம்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு ரெண்டாவதாக அவங்க தெரிவிச்சாங்க. மூணாவதாக, நார்மலாக உட்கார்ந்து வந்து சிறுநீர் கழிக்கும் போது பெண்கள் எந்த விதமான அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவங்க உடம்பு எந்த விதமான அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. ஆனால் நின்றுக்கிட்டே கழிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை வந்து அவங்க அடாப்ட் ஆகணும். ஸோ அதுக்கு அவங்க அதிகமான டைம் எடுத்துக்கணும், அதுக்காக அவங்க உடம்பு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிறுநீர் நின்றுக்கிட்டே கழிக்கும் போது அவங்களுடைய பெல்விக்ஸ் மசில்ஸ் என்பது பாதிப்புக்குள்ளாகுமா. ஸோ இதனால் அவங்க கர்ப்ப காலத்தில் கூட அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டு எந்த விதத்துலேயும் வந்து தப்பான முறையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இதை நம்ம முன்னாடியே தடுக்கணும்னா இந்த பற்றின விழிப்புணர்வு நம்மளுடைய பெண்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ முடிந்தால் இந்த வீடியோவை மற்ற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அந்த டவுச்சிங் வீடியோவும் முடிந்தால் உங்களுக்கு டைம் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.